ஆசிரியர் பணி நியமனம் முரண்பாடு களைந்து வயது வரம்பை ரத்து செய்ய தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள். இடைநிலை ஆசிரியருக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நேரடியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு வைத்து பணி நியமனம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழ் வாழ்நாள் சான்றிதழாக மாற்றி மகிழ்ச்சி பகிர்வதற்குள் பணி நியமனத்திற்கு வயது வரம்பு குறைக்கப்பட்டதால் ஆசிரியர்கள் மன உளைச்சலில் உள்ளார்கள். லட்சம் பேர் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணி கிடைக்காமல் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியாண்டில் 500,000 புதிய மாணவர்கள் சேர்ந்துள்ளதால் படிப்படியாக ஆசிரியர் நியமனம் செய்ய தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சான்றிதழ் 7 ஆண்டுகள் என்பதை வாழ்நாள் சான்றிதழாக மாற்றியது மன மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. மேலும் தகுதி இருந்தும் வேலையின்றி வயது மட்டும் கூடிக்கொண்டே வருவதால் ஆசிரியர் வயது வரம்பு 40 லிருந்து 45 ஆக நிர்ணயித்ததால் ஆசிரியர் பணி கனவாகி போனது. வயது வரம்பை ரத்து செய்து ஏற்கனவே இருந்தபடி பழைய முறையினையே பின்பற்ற வேண்டும். இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் மேலும் ஒரு சிறப்பு தேர்வு எழுத வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கு முரணானது. ஆசிரியர் பணி நியமனத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட முரண்பாட்டை களைய வேண்டும். மேலும் தேர்வு வாரிய குளறுபடியால் பாதிக்கப்பட்டிருக்கும் 2018-19 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1,500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்கிய பிறகே புதிய தேர்விற்கான அறிவிப்பை வழங்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் பணிவுடன் வேண்டுகின்றோம் என்று அறிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர் பணி நியமனத்தில் முரண்பாடுகளை கலந்தெடுக்க தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் பணிந்து வேண்டுகின்றோம். கல்வி உரிமை சட்டம் 2009 இடைநிலை ஆசிரியருக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நேரடியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு வைத்து பணி நியமனம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகையால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறரும் மீண்டும் ஒரு சிறப்பு தேர்வினை தமிழ்நாடு அரசு நடத்துவது ஜனநாயகத்துக்கு முரணான செயலாகும். கடந்த ஆட்சி காலத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று சுமார் 100,000 ஆசிரியர்கள் பணிவாய்ப்பினர் காத்திருக்கும் வேளையில் சிறப்பு தேர்வு எழுத வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டதன் பேரில் இன்று வரை நீடிக்கின்றது. ஆகையால் மத்திய அரசு ஆசிரியர் தகுதி தேர்வை கொண்டு வந்த பிறகு ஒரு தேர்வு மட்டும் போட்டித் தேர்வு எழுதினால் போதும் என்ற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பிறகும் மீண்டும் ஒரு சிறப்பு தேர்வு எழுதுவது என்பது மனவேதனை அளிக்கின்றது. ஆகையால் ஆசிரியர் பணி நியமனத்தில்